நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்றீங்க இப்போ? இப்போ விப்ரோல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். விப்ரோல வர்க் பண்றீங்க? 1.5 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாம் முடிச்சிட்டேன். அண்ட் ஒர்க் பண்ணிட்டே சிஏ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு தான் பாதியில் ஓடி போன பொண்ணு, இப்போ இவ்வளோ பேசிட்டு இருக்கு. சின்ன வயசுல எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு சார். அதனால என் பொண்ணு ரொம்ப பாசமாக கையிலே வச்சுன்னு இருந்துட்டேன். சென்னையை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது சார். அதனால ஆரம்பத்தில் நான் இங்கே விடுறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி கூட்டுன்னு போயிட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி என்னை வந்து திட்டினாங்க சார். இவங்க பேசுறது எல்லாமே வந்து ஜெயஸ்ரீயை பற்றி. ஜெயஸ்ரீக்கு வந்து இது முக்கியமான நாள். ஸோ இதான் ஜெயஸ்ரீயா, வெல்கம். குட். இவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்காங்க, மாணவர்கள் பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா பெரிய பங்கு ஜெயஸ்ரீக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஜெயஸ்ரீ சந்தோஷமா ஷேர் பண்ணுற ராட்சசியை பண்ணீங்க. அதேதான். ஏன் உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி அகரம்குள்ள வாக் பண்ண அல்லது எஜுகேஷனுக்காக வாக் பண்ண? கில்ட் தான் ஆக்சுவலி. நான் ஆரம்பித்தது இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு கில்ட்லேருந்து ஆரம்பித்தேன். என்ன பண்ணோம், நம்மளும் வந்தோம் படித்தோம், பட் வாட் நெக்ஸ்ட், வாட் டு வி டூ? இது ஒரு பேஷனாகவே இருந்துச்சு. ஏன் பேஷன் அப்படின்னு தெரியல, ஒரு பேஷனாக இருந்துச்சு. ஆனால் அகரம் பொறுத்த வரைக்கும் இந்த பேஷனுக்கான பிளாட்ஃபார்மாக தான் அதை பார்த்தேன். எங்கேயுமே இவ்வளோ அன்கண்டிஷனலாக ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இது அதுக்கான இடமா இருந்துச்சு, ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஞானவேல் தான் காரணம். ஆக்சுவலி நான் என்ன கேட்டிங்கன்னா நான் ஞானவேல் தான் சொல்லுவேன். ஞானவேல் வெல்கம். அகரமோட மொத்த விஷனும் இவங்க ரெண்டு பேர்த்தோடது, குறிப்பாக ஞானவேலோட. அவர் முதல் தலைமுறை மாணவன், படித்தது இது எல்லாமே முதல் தலைமுறையிலிருந்து வந்தது. முதல் தலைமுறை மாணவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏதாவது கல்விக்கு பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. நான் ஒரு பத்திரிகையாளன், பத்திரிகை வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது இன்னும் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு தோன்றப்போ எஜுகேஷனுக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஐ ரிசைன் மை ஜாப். சப்போர்ட்டாக இருந்தார், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை தொடங்கணும். அகரம்ங்கிறது என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா சூர்யாவுடைய மனசு அது. நான் அது பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை, ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை. இது வரைக்கும் ஒரு தலையீடு கிடையாது எங்களுக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவர்கள் கூட யாருடைய ரெக்கமெண்டேஷனோடும் உள்ளே வந்தவங்க கிடையாது. எல்லாம் அவங்களுடைய தகுதியின் அடிப்படையிலும் அவங்க திறமையின் அடிப்படையிலும் இந்த இடத்துக்கு வந்து நின்னவங்க. பட் எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத தாண்டி, இப்போ ஒரு கணேஷ் சொன்னது, இவங்களாம் சொன்னது, அவங்கள க்ரூம் பண்ணி அகாடமிக்ஸை தாண்டி ஒரு கம்ப்ளீட் மேன் ஒரு விமனாக மாற்றணும், அந்த ஐடியா எப்படி? ஏன்னா படிக்கிறோம், படிக்கிறது உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற அளவை தாண்டி அவங்களை முழுமையாக்கணுங்கிறதுக்கான ஐடியா? சஃபரிங் தாங்க. நான் அனுபவிச்ச அந்த சஃபரிங் தான் வந்து, ஐ நோ தேர் வில் பி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பயம் இருக்கும், ஒரு 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 கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு என்னதான் ஸ்கூல் படித்து முடித்தாலும், காலேஜ் படித்து முடித்தாலும், வாழ்க்கையில் நம்ம என்னவா ஆக போகிறோம், அது வந்து போக போக தான் வந்து தெரியும். நிறைய வாட்டி வந்து உடைவோம், அழுவோம், இது சரியாக தொழிலில் நம்ம சூஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நான் சரியாக பண்ணிகிட்ருக்கேன்னா, இன்னும் வேற என்ன பண்ணலாம், தகுதியாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும்னா நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அதை வந்து சிட்டியில் அப்பா மெட்ராஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எனக்கே அவ்வளோ குழப்பம் இருக்குன்னா, அப்புறம் மாணவர்கள் கீழே இருக்கவங்கலாம் வந்து இன்னும் எவ்வளோ குழப்பம் இருக்கும். அதுவும் வெறித்தனமாக படித்து 12th வரைக்கும் வந்து எதுவுமே இல்லாமல், காம்பவுண்ட் சுவர் இல்லாமல், கிளாஸ் ரூம் இல்லாமல், மாஸ்டர்ஸ் இல்லாமல், டீச்சர்ஸ் இல்லாமல், அந்த எதுவுமே இல்லாமல் படிச்சுட்டு வந்த மாணவர்கள், வெறித்தனமாக படித்து மார்க் வாங்கின மாணவர்களுக்கு அதுக்கு மேலே போக முடியாமல் இருக்கிற தடைகள், அதுக்கப்புறமா வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஒரு கேள்விக்குறி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன கொஞ்சம் பண்ணலாம்? இது கண்டிப்பாக வந்து நான் ஏன் இருக்கேன், இப்போ இருக்கேன், என்னையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா வந்து இது எல்லாரும் இவங்க எல்லோரும் தான், இது என்னை செஞ்சது வந்து நான் இவங்க எல்லோரும் தான் என்னை இப்படி உண்டாக்கியிருக்காங்க. வாட் ஆம் ஐ கோன் டு கிவ் பேக் டு தெம்? நான் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் வந்து சில டைம் ஐ ட்ரூலி பிலீவ் இன் திஸ், டு ஐ டிசர்வ் திஸ் பிளேஸ், இது சத்தியமாக எனக்கு வந்து இது இது ஓகே, இது இது எனக்கு தகுதிப்படுமா, இது இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடிக்கடி வர கேள்விகள் தான் வந்து இதை செய்ய வச்சுச்சு. நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இங்கே ஞாபகப்படுத்த நினைக்கிறேன், யாருக்குமே தெரியாது, எனக்கும் அவருக்கும் மட்டும் நிகழ்ந்த ஒரு சம்பவம். பொதுவாக வந்து இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. வழக்கமாக ஒரு விஷயத்தை பண்ணுறது தன்னுடைய பேரில் பண்ணுறது தான் எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும். நீங்கள் எந்த என்ஜிஓ சேரிட்டிஸ் எடுத்துக்கிட்டாலும் 90% தன்னுடைய பேர்லேருந்து பதிவாகும் அந்த விஷயம். அதுக்கு முன்னால் சூர்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு அவர் அவருடைய இதிலிருந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு டிஸ்கஷன் வந்தப்போ நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன், ஒரு தனிப்பட்ட பேராக இருக்கிறத விட இது எல்லாரும் என்னுடையதுன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இதனுடைய பேரை மாற்றினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தனி மனிதருடைய பேரை விட இது பெரிய விஷன், அதை தாண்டி போகணும் அப்படின்னா ஓகேயா அப்படின்னு. எது வேணாலும் வைங்க, நல்ல விஷயம் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு அகரம் அந்த இடத்துலேருந்து தான் தொடங்குச்சு. தன் பேர்
பயன்படுற தன் பேர் முக்கியம் இல்லை, செயல் முக்கியம்னு நினைச்ச வினாடி இருக்கு இல்லையா, நான் வேலை பார்க்கலான்ற கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுத்த மூமெண்ட் அதுதான். தேங்க்யூ ஜெயஸ்ரீ, தேங்க்ஸ் லாட், குட் லக், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் மேனேஜர். திரு ஞானி அவர்கள், அகரத்தில் அதிகமாக பேரண்ட்ஸோடு தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, பேரண்ட்ஸ் அவங்க தங்களை எப்படி முன்னெடுத்து கொண்டு வரணும், பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிற விஷயத்த அதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சூர்யா, தோழர் கல்யாணி, ஆர்கே, கணேஷ், நான் எல்லாம் ஏன் இந்த மேடையில் நம்மலாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம்? எல்லோரும் சாதாரண குடும்பங்கள்லேருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி எப்படி இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். கல்விங்கிற ஒரே ஒரு காரணம்தான், கல்வி, கல்வி கொடுக்கக்கூடிய படிப்பு, படிப்புலேருந்து கிடைக்கிற ஒரு ஆற்றல், அதை மட்டும் பயன்படுத்தி தான் எல்லாருமே அங்கங்கே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். சிவகுமார் என்ன கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்த, வாழ்க்கை மதிப்பீடுகள் உள்ள ஒரு பெற்றோர் தங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி வளர்த்த இருக்கு பாருங்க. சூர்யாவை கல்லூரிக்கு அனுப்பும் போது கார்ல அனுப்பிச்சா ரன் கேளுங்க, 47J பஸ் சார். ஆமா இல்லையா, நடிகர் பிள்ளை கார் இருக்கு. வீட்டில் என்ன கார் இருந்துச்சு சூர்யா? அப்போட ஃபியட் இருந்தது, ஒரு டொயோட்டா காரும் இருந்தது. ஆனா அப்பயும் 47J தான். அப்ப நம்ம குடும்பம் வந்து இதை புரிஞ்சுக்கிச்சுன்னா அவங்கவுங்க குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட முடியும். ஆனால் பல இடங்களில் இந்த புரிதல் தான் சிக்கலாக இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு அம்மா வந்து சமையல் வேலை பார்க்க வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க ஏன் இந்த வேலைக்கு வந்தாங்கன்னு அவங்ககிட்ட நான் கேட்டேன். காரணம், அவங்க மகனை வந்து ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறதுக்காக இவங்க சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சமையல்காரங்களை வேலை பார்க்குறாங்க. அவங்க நோக்கா தான், ஆனால் அவங்களுக்கு பையன் படிக்கணுங்கிற ஆசை தான் இருக்குது. ஆனால் அவன் சரியான படிப்பை தேர்ந்தெடுத்துக்கிட்டானா, அதை தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஒழுங்காக படித்து முடிச்ச பிறகு அவனுக்கு வேலை கிடைச்சிருமா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு என்ன சூஸ் பண்ணணும்னு எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை. அப்போ இவ்வளவே நம்ம எங்கேயோ சால்வ் பண்ணி கொடுக்க ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமா, அதுதான் ஒர்க் ஷாப்ஸில் நம்ம முயற்சி பண்ணுறது. அதை எடுத்துக்கிற வேலையை இந்த குழந்தைகள் செஞ்சதுனால தான் 4 ஆண்டு காலம் இவர்கள் இந்த பயணத்தில் இந்த கட்டத்தை வந்து சேர்ந்திருக்காங்க. தேங்க்யூ ஞானி அவர்களுக்கு. ஆக்சுவலாக சூர்யா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், நான் ஒரு விசிட்டிங் கார்டு தான், இதுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்காங்க, அதுலேருந்து ஒரு 2 பேர் மட்டும் இப்போ நான் இங்கே கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லெட்ஸ் வெல்கம் சார் சத்யமூர்த்தி, சத்யபாமா யூனிவர்சிட்டியினுடைய டைரக்டர் மரியா அவர்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்போ வந்து சத்யபாமாவில் தான் வந்து அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 150 சீட்டுக்கு மேலே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட. ஓ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ? கம்ப்ளீட்லி, கிட்டத்தட்ட ஃபுல் ஸ்காலர்ஷிப்னு சொல்லலாம். அது ஃபுல் ஸ்காலர்ஷிப் கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் கொடுக்க தயாராக இருக்காங்க, இன்னும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேர் வச்சு ஞாபகம் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பேரோட ஞாபகம் வச்சுருக்காங்க. 10 டோனர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, அதில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து சத்யமூர்த்தி சார் கூப்பிட்ருக்கோம். அதே மாதிரி நான் யார் பேரையும் விட்டுற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா எல்லா பேரையும் நான் கடகடன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராம்ராஜ் காட்டன், நாகராஜ் சார், சக்தி மசாலா, சாந்தி துரைசாமி அவர்கள், அக்ஷயா, சிட்டி பாபு அவர்கள், பாரதி சிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் விஜய் டிவி, அகரம் சார்பாக NAPL வருண் மணியன், சரவணா ஸ்டாக்ஸ் சத்யமூர்த்தி சார், மாஃபாய் பாண்டியராஜன் சாரும் அவங்க திருமதி அவர்களும், ஆல்ஃபா பழனி அவர்கள் திருச்சியில், வாட்டர் டெக் டாக்டர் கோபால், சிவசங்கரி மேடம், பானு அவர்கள் பெங்களூரில், சிவகுமார் சார், ராக்மென் சார், அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் சத்யபாமா, SRM, அப்போலோ, MAM, RVS, MGR யூனிவர்சிட்டி, PSNA திண்டுக்கல்லேருந்து, சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜலக்ஷ்மி, VIT அண்ட் இந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர், அண்ட் வாலண்டியர்ஸும் நான் சொல்லணும், எல்லாருமே ஸ்டேஜில் ஏற்ற முடியல, அட்லீஸ்ட் பேரையாவது நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமான பங்குன்னா பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு ஒரு கோர் டீம்னு சொன்னால் இவங்கள சொல்லணும், சுந்தர், ஆண்டனி, ஹரிணி அவர்கள், ஃபோர்டு BSA, சித்தார்த்து, மேனகா, காயத்ரி, தேவராஜ், பழனிவேல், ஸ்ரீராம். ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் அகரம் வந்து ஸ்பெல் பண்ணவே முடியாது. குட், வாழ்த்துக்கள். பெண்களின் படிப்பு வழியான முன்னேற்றமே சமூகத்தின் உண்மை முன்னேற்றம் என்று அகரம் உணர்ந்திருக்கிறது. மாணவிகள் பலரின் வாழ்வை அக்கறையுடனும் பொறுப்புடனும் அகரம் வழி நடத்தியிருக்கிறது. பொன்னி ஒரு காலில் படிக்க வசதி இல்லை என்ற சங்கிலி, மறுகாலில் பெண்களை மேல் படிப்புக்கு அனுப்பாத கிராம சூழல் என்ற சங்கிலி,
டென்த்தில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். வீட்டில் யாருமே மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் செங்கல் சூழலில் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. பொன்னியின் இரு கால்களிலும் இருக்க கட்டப்பட்டிருந்த சங்கிலிகளை உடைத்தது அகரம். உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவுன்சிலிங்கா அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த கவுன்சிலிங் என்ற வேர்டுக்கே என்ன மீனிங்னு கூட எனக்கு தெரியாது. அகரம் அண்ணாக்க தான் எனக்கு கை கொடுத்தாங்க. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் சீட்டு கிடச்சிது. அப்போ தான் அகரமில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணாங்க. டிசிஎஸ்லேருந்து இன்டர்வியூ கால் வந்திருந்தது. இன்று டிசிஎஸ்ஸில் வேலை சேர்ந்து அவர் கிராம பெண்களுக்கு முன்மாதிரியாக முன்னேறிய பெருமை மிகு பெண்மணி பொன்னி. பஸ்ஸு கூட வர முடியாத நிலமையில ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். அப்போ அதனால் படிக்க வேணாம் வேலைக்கு, அதனால் கூலி வேலைக்கு போகலாம் அப்படின்னுட்டு. அப்புறமா அதுதான் சரி நான் படிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாருங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் தைரியம் சொல்கிறோம், நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் பொண்ணு இந்த அளவுக்கு படிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு நான் கடவுள் மாதிரி சுரேஷ் சார் தான் படிக்க வச்சிருக்கேன். இப்போ உங்கள் பொண்ணு படித்ததை ஒட்டி உங்கள் ஊரில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு? இந்த வருஷம் டுவெல்த்து முடித்த 10 பேருமே இந்த வருஷம் படிக்கிறாங்க, மேற்கொண்டு படிக்கிறாங்க. அதில் 2 பேர் சென்னை வந்து படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்கறது இல்லை, ஃபஸ்ட்டு அம்மாவை தான் கேட்டாங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி படிக்க வச்சிங்க, எப்படி அந்த காலேஜில் சேர்த்திங்க? இப்போ ஒரு 6-7 பேர் பொம்பளை பசங்க படிக்குதுங்க சார். பொண்ணி மட்டும் படிக்கிறா, எங்களை படிக்க வைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு ஒரு வருஷம் வேலைக்கு அமைச்சிட்டு அதுங்க மறுபடியும் காஞ்சிபுரம் காலேஜுக்கு சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பொண்ணை பார்த்து கரெக்டான நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து கரெக்டான தருணத்தில் இந்த மாணவர்களை வந்து பற்றி கடிதம் மூலமாகவும் எங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமே தான் வந்து இவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தகுதி வாய்ந்த ஏழை விட்டு பையன் அல்லது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தான் இந்த டைமில் நான் தேங்க் பண்ணணும்.